அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எப்படி, நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு காகத்தை பற்றியது. காகம் மற்ற பறவைகளை காட்டிலும் வித்தியாசமானவை. மேலும் விவரங்களுக்கு காணொலி உள்ளே சென்று பார்க்கலாம். ஆக அன்பர்களே, தயவுசெய்து இந்த காணொலியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போகலாம். அன்பர்களே, முதலில் காகத்தினுடைய சிறப்பு இயல்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். காகங்கள் கார்விடே குடும்பத்தைச் சேர்ந்த பறவை இனம். காகங்களில் ஏறக்குறைய 40 வகைகள் உள்ளன. காகங்கள் எந்த பருவநிலையிலும் எல்லா நிலப்பகுதிகளிலும் வாழக்கூடிய தகவமைப்பு பெற்றவை. அண்டார்டிகாவில் மட்டும் காகம் காணப்படுவதில்லை. ஒரு காகத்திற்கு தினமும் சராசரியாக 280 கிராம் உணவு தேவை. காகங்கள் புத்தி கூர்மை உடையவை. காகத்தின் அளவில் உள்ள உயிரினங்களோடு காகத்தை ஒப்பிடும்போது இதனுடைய மூளையே பெரியது. காகங்கள் கூட்டமாக வாழும் இயல்பு உடையவை. மனிதர்களிடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அனுசரித்து வாழும். பயிர்களை தாக்கும் பூச்சிகளை காகங்கள் சாப்பிடும். குளிர்காலத்திலும் இலையுதிர் காலத்திலும் கூட்டமாக இடம்பெயரும். மனிதர்களுக்கு அடுத்து அதிக புத்தி கூர்மை கொண்டவை காகங்கள் என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. உணவு உண்பதற்காகவும் கூடு கட்டுவதற்காகவும் பல பொருட்களை பயன்படுத்த கற்றுக்கொள்ளும் திறன் காகத்திற்கு உண்டு. காகங்களுக்கு பிரத்யோக மொழி உண்டு. பிராந்தியத்திற்கு ஏற்ப அதன் மொழியும் மாறுபடும். காவென காகங்கள் போடும் சத்தம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டாம். கூட்டத்தில் உள்ள ஒரு காகம் இறந்து போகும் நிலையில் இருந்தால் மற்ற காகங்கள் அனைத்தும் கா கா என சத்தமிட்டபடி அதனை தாக்கி சாகடித்துவிடும். காகம் ஒரே துணையுடன் தான் வாழும். ஆண் காகமும் பெண் காகமும் முட்டைகளை முறை வைத்து அடைகாக்கும். சராசரியாக ஒரு நேரத்தில் 4 முதல் 7 முட்டைகளை இடும். மனிதர்களின் முகம் மற்றும் முகபாவத்தை வைத்தே அவர்களை எடை போடும் திறன் காகங்களுக்கு உண்டு. காகங்களில் ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பியா, ஆசியா என பல வகைகள் உண்டு. காட்டுக்காகம் அண்டங்காக்கை, வீட்டுக்காகம் ஆகியவை ஆசியாவில் உள்ள இனங்களாகும். மரங்களில் தங்கும் காகங்கள் பொதுவாக 20 ஆண்டுகள் வரை வாழும். காக்கைகள் பொதுவாக அனைத்து உண்ணிகள், தானியங்கள், புழுக்கள், விதைகள், கொட்டைகள், பூச்சிகள் ஆகியவற்றை உண்ணும். பாம்பு, எலி, தவளை உட்பட இறந்த எல்லா பிராணிகளையும் உண்ணும் தன்மை கொண்டது. இனி காகத்தை பற்றி இந்து சாஸ்திரம் என்ன சொல்கிறது? காகத்திற்கு தினமும் உணவு வைத்தால் பல காலமாக தீராத இருந்து வரும் நோயில் கூட கஷ்டங்கள் கூட தீரும் என்று கூறுகிறது. நம்முடைய பித்ருக்கள் தான் காகத்தின் ரூபத்தில் இந்த பூலோகத்தில் வளம் வருகிறார்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சாஸ்திரம். ஆனால் காகத்தை பற்றி நாம் அறியாத இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றது. இந்த காகத்திற்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தி இருக்கிறது. அதனால் தான் தலைப்பிலேயே காகம் மற்ற பறவைகளை காட்டிலும் சற்று வித்தியாசமானது என்று போட்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்கூட்டியே வலியுறுத்தும் சக்தியும் இந்த காகத்திற்கு உண்டு என்பதும் உண்மையான ஒன்று. அகத்தியர் கையில் வைத்திருக்கும் கமண்டலத்தில் இருந்த நதி நீரை விநாயகர் எதற்காக காகத்தின் ரூபத்தில் வந்து தள்ளிவிட வேண்டும்? நம்முடைய பூமியில் பறவைகளுக்கா பஞ்சம்? வேறு ஏதாவது ஒரு பறவை ரூபத்தில் வந்து கூட தட்டிவிட்டிருக்கலாமே. காகத்திற்கு இருக்கும் அபரிதமான சக்தியை விநாயகரும் உணர்ந்துள்ளார் என்பதுதான் இதற்கு அர்த்தம். மற்ற பறவைகளிடத்தில் இல்லாத ஒரு குணம் இந்த காகத்திற்கு உள்ளது. பொதுவாக மற்ற பறவைகள் தீட்டுக்களை எல்லாம் பார்க்காது. ஆனால் மனிதர்கள் போலவே காகம் தீட்டை அனுஷ்டிக்கும். ஒரு காகமானது ஏதாவது ஒரு இடத்தில் இறந்து விட்டால் அந்த காகத்தை சுற்றி மற்ற காகங்கள் மொத்தமாக நின்று கா 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 என்று குரல் எழுப்பி இறந்த அந்த காகத்திற்கு துக்கத்தை அனுஷ்டிக்கும். அதன் பின்பு அந்த காகங்கள் எல்லாம் ஒரு நீர்நிலைக்கு சென்று தன்னுடைய தலையை தண்ணீரில் நனைத்து தீட்டை கழிக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நாம் கூட சில இடங்களில் இந்த காட்சியை கண்டிருப்போம்.
மனிதர்களுக்கு இணையாக தீட்டை கடைபிடிக்கும் வழக்கமும் காக்கைக்கு உண்டு என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட மனிதனுக்கு இணையாக பல சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிக்கும் இந்த காகம் தீட்டான சாப்பாட்டை சாப்பிடாது என்பதும் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு குறிப்பு தான். இப்படிப்பட்ட பல சிறப்புகளை கொண்ட இந்த காகத்திற்கு தினமும் உங்களது கைகளால் உலர் திராட்சையை உணவாக வைக்க வேண்டுமே. இப்படி தொடர்ந்து வைத்து வந்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு ஏழேழு ஜென்மத்திற்கும் தொடரப்படும். அதாவது நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களது வாழ்வு முடியும் வரை வாழ்க்கையில் எந்த விதமான தீர்க்க முடியாத துன்பங்களும் உங்களுக்கு வராது என்பது குறிப்பிடத்தக்கது. பிறந்ததிலிருந்து சாகும் வரைக்கும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இந்த சின்ன காரியத்தை நாம் கடைபிடிப்பதில் என்ன கஷ்டம்? சில பேர் வீடுகளில் காகம் வந்து கத்தி கொண்டே இருக்கும். அது சாப்பாட்டிற்காக கத்தி கொண்டிருந்தால் நீங்கள் உணவு வைத்ததும் அதை சாப்பிட்டு விட்டு அமைதியாக சென்றுவிடும். சாப்பாடு வைத்தும் தொடர்ந்து காகம் கரைந்து கொண்டே இருந்தால் உங்கள் வீட்டில் சுப செலவுகள் வரப்போகிறது என்பதை குறிக்கிறது. இதே போல சிலருக்கு காகம் தன்னுடைய இறக்கை அல்லது கால்களில் வந்து தலையில் தட்டிவிட்டு போகும் அல்லது அவர்கள் மேல் எச்சில் போடும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தால் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதோ பிரச்சனை வரப்போகிறது என்பதை குறிக்கும். அதாவது மருத்துவ செலவு வரும், சில பேருக்கு பெண்களினால் பிரச்சனை தேடி வரக்கூடும். உஷாராக இருந்து கொள்வது நல்லது. பெரியதாக ஆபத்து ஏதுமில்லை, வரப்போகும் சின்ன சின்ன பிரச்சனைகளை முன்கூட்டியே வலியுறுத்தும் தன்மை இந்த காகத்திற்கு உண்டு என்று சொல்கிறது சாஸ்திரம். இதே போல நீங்கள் காகத்திற்கு சாதம் வைத்த பின்பு வரும் ஒரு காகம் மட்டும் உணவை அருந்தாமல் அனைத்து காகங்களையும் அழைத்து எல்லா காகங்களுக்கும் சேர்த்து மொத்தமாக உணவு அருந்தினால் எல்லா பித்ருக்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்பதை குறிக்கிறது. காகத்திற்கு தினம்தோறும் உணவு அளிப்பதால் பித்ருக்களின் ஆசீர்வாதம் சனி பகவானின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆனால் இவர்கள் இருவருடைய ஆசீர்வாதத்தோடு சேர்த்து யம தர்மனின் ஆசீர்வாதத்தையும் விநாயக பெருமானினுடைய ஆசீர்வாதத்தையும் நம்மால் காகத்திற்கு உணவு வைக்கும்போது பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட பலவிதமான அதிசயங்கள் உள்ளடக்கிய இந்த காகத்திற்கு பழைய சாப்பாட்டையும் கெட்டுப்போன சாப்பாட்டையும் எச்சில் சாப்பாட்டையும் தயவு செய்து வைக்க வேண்டாம் என்பதையும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இதுகாரம் காகத்தை பற்றி பல சிறப்பு அம்சங்களையும் இந்து சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றியும் காகம் மற்ற பறவைகளிலிருந்து எப்படி வேறுபடுகிறது என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் அடுத்த காணொலி உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கும் உங்கள் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ரத்ன வடிவேல் பழனி அரவிந்தர் அன்னை அருள் சேனலில் இருந்து. இந்த காணொலியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.